வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகளில் கட்சிகள் அனைத்தும் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. திமுக கூட்டணி தொடக்கத்திலேயே அந்த களத்தில் இருக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி அந்த தேர்தல் நடக்கப் போகிறது. அதனுடைய முடிவுகள் மார்ச் 3ஆம் தேதி வெளிவரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் எப்பொழுதுமே ஒரு தேர்தல் என்றால் அதில் போட்டிகள் என்பது இருக்கும். எத்தனை கட்சிகளுக்கு நடுவே போட்டி, மும்முனை போட்டியா, இருமுனை போட்டியா என்றெல்லாம் வந்து பத்திரிகைகள் பேசத் தொடங்கும். ஆனால் இப்பொழுது எதிரே எந்த போட்டியுமே இல்லையோ இந்த தேர்தலில் என்கின்ற அளவுக்கு தான் எதிர்கட்சிகளினுடைய நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய குழப்பமும் சந்தர்ப்பவாதமுமாக எதிரணியில் நிலவி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் அது குறித்து நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் டாக்டர் சையது ஹபீசுல்லா இணைந்திருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு சந்திரசேகரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மூன்று பேரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவருடைய நாம் கேட்கலாம். சார், வணக்கம். சார், வணக்கம் சார். இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் குறித்து தான் நம்ம இந்த சிந்தனை களத்துல பேச போறோம். எப்படி இருக்கு சார் அங்க போட்டி, அந்த களம் எப்படி இருக்குது, தேர்தல் களம் போட்டி எப்படி இருக்கு? மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் எங்களை முன்ன முதல் நாளிலிருந்து அந்த பணியை ஆற்ற சொல்லி எங்களை அனுப்பி வைத்து விட்டார். இங்கு களத்திலே திமுகவை தவிர வேற யாரும் இப்பொழுது இல்லை. திமுகவும் காங்கிரசுக்காக கை சின்னத்தில் இருந்து தோழமை கட்சிகளோடு சேர்ந்து ஓட்டு கட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து பணிகளையும் முடுக்கிவிட்டு தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இங்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது திமுக. பொதுமக்களும் சிறப்பான முறையில வரவேற்பு பார்க்கின்ற போது ஒரு சின்ன வயது பையன் இறந்து விட்டார், அவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் ஒரு குடும்பத்திற்கு என்று சொல்லி அனுதாபமாகவும் அதே நேரத்தில் அனுசரணையாகவும் எங்களுக்கு பேசுகிறார்கள். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, களம் நன்றாக இருக்கிறது. கண்டிப்பா சார், தேர்தல்னா போட்டி இருந்தா தானே சார் கொஞ்சம் விறுவிறுப்பாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும் நமக்கு. ஆனா இப்ப அங்க நீங்க எதிர்கட்சியிலே யாருமே இல்லை, எதிரல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க வந்து யாரு என்ன, அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கிற பிரச்சனை தெரியல. அவங்க யாரு களத்துக்கு வரல, ஆனா அவங்க களத்துக்கு வரலங்கிறதுக்காக நாங்க சும்மா இல்ல, நாம நம்ம தெரியாது இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா வேலை பார்க்க சொல்லிருக்கோம். கண்டிப்பா சார். ஆனா பாஜக தொடக்கத்துல பெரிய இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே சார், அண்ணாமலை வந்து ஒரு பெரிய திருப்பமே நடக்க போகுதுன்ற அளவுக்கு எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. ஆனா இப்ப சீன்லயே வரல அப்படின்னா இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவங்க வந்து அவங்க முதல்ல வந்து நாங்க தான் போட்டி போடுவோம், நாங்க இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க தானே, அவங்க ரெண்டு பத்தியும் தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பத்தியும் தட்டி விட்டு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நின்னா அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். பாஜக நின்னா அவங்களுக்கு மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவங்க வரல. ஓகே சார், கண்டிப்பா. இப்ப அரசினுடைய திட்டங்கள் வந்து அங்க ஈரோடு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, அது பற்றிய பிரச்சாரங்கள்ல நீங்க அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல சார், எப்படி? ஆமாங்க, ஒன்றரை வருஷத்துல இந்த ஈரோடு நகரத்துக்காக செஞ்சிருக்கிற திட்டங்களை நாங்க சொல்லியிருக்கிறோம். இது வரைக்கும் 372 கோடி ரூபாய் அந்த நகராட்சிக்கு மட்டும் 1.5 வருஷத்துல திமுக அங்க நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை சொல்லியிருக்கோம். இன்னும் இந்த இதை செய்ய போறது குடிதண்ணீர் திட்டங்களை சொல்லியிருக்கிறோம். குடிதண்ணீர் வெகு விரைவில் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் தருகிற அந்த பணியை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து சாலைகளையும் போட சொல்லி தலைவர் உத்தரவிட்டார், ஆனால் தேர்தல் வந்த காரணத்தால் அது கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால பொதுமக்கள் நல்லா வரவேற்கிறாங்க அரச முதலமைச்சருடைய செயல்பாடுகளை மிகவும் பாராட்டுகிறார்கள். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. மிக சிறப்பாக வந்து அங்கே தேர்தல் பணிகள் நடந்துட்டு வருது அப்படிங்கிறத நீங்க எங்களோடு பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க நன்றி சார் இணைப்பில் வந்தது. நன்றி. நாம் தொடர்ந்து உரையாடலாம். விருந்தினர்கள் மூன்று பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல ஹபீசுல்லா, அதாவது ஈரோடு கிழக்கில் திமுகவினுடைய கூட்டணி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க, மக்கள் கிட்ட எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது, நீங்கள் தான் வந்து வெற்றி பெறுவீங்கன்றதுல மக்கள் உறுதியாக இருக்காங்கன்றதெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ நம்ம தலைப்பில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, எதிர்கட்சிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அதுதான் நம்ம. ஏன்னா ஒரு தேர்தல்னாலே வந்து போட்டி தானே, தேர்தல்னால் போட்டி தான், அதில் எதிரில் யாரும் இல்லைன்னா வந்து எப்படி இருக்கும், ஆனால் இப்போ எப்படி இருக்குது அங்கே அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போதைக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு, அந்த எதிர்கட்சிகள் களத்துக்கு வந்துருவாங்களா, வேட்பாளர்களை அறிவிப்பாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு சூழல் இருக்கா? இல்லை, 2021க்கு பிறகு
திமுக கூட்டணியுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய அபார வெற்றிக்கு பிறகு அதிமுகவில் யார் தலைவருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் கட்சி தொடர்ந்து பலவீனமாயிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்த நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்களை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக படுதோல்வியை அடைந்திருக்கிறது. இவர்கள் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அது சுக்குநூறு ஆக்கிடுச்சு. இப்போ அப்படிப்பட்ட சூழல் வரும்போது தன்னுடைய தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா 2024 அப்புறம் அதிமுக ஆட்சி அமைக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், அப்போ திமுகவுடைய ஆட்சி காலியாக அங்கே அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ அப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் போய் நீங்கள் ஒரே கட்சியான்னு மக்கள் கேட்குறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே கட்சியாக முதல்ல இருக்கணும்ல, நீங்கள் நாலு கட்சியாக நிற்கிறீங்க. அமமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் அதிமுக, அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவுடைய விசுவாசிகள் எங்களோட இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா வந்து என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஒருங்கிணைச்சு நிக்கணும், நான் தலைமை தாங்குவேன் அதிமுகக்குன்னு சசிகலா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் அம்மாவுடைய தொண்டர்கள் ஏன் கூட தான் இருக்காங்க. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் தான் உண்மையான அதிமுக. அப்ப முதல்ல நீங்க ஒரு நாடு ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நீங்க ஒரே கட்சியா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது, நாலு பேரா பிரிஞ்சிருக்கீங்க. அப்ப இதுதான் களம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இருக்குது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. நோட்டாவோடு யார் போட்டி போடுவாங்க அப்படின்னா பாஜகவுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருந்துச்சு. அவர்களுக்கு பிரத்யேகமாக காப்பிரைட் வாங்கி வச்சிருந்த உரிமை வந்து பாஜக தான். இன்னைக்கு அந்த இடத்தை நிரப்புவதற்காக எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் வேற அமமுகவும் இல்லை நீங்கள் மட்டும்தான் நோட்டாவோட போட்டி போடுவீங்களா, நாங்களும் போடுவோன்னு இவங்க மூணு பேரும் களத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் பாஜகவை வந்து நீங்கள் ஏதோ நோட்டாவோட கம்பேர் பண்ணுறீங்க, ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு. அதுதாங்க, ஃப்ளைட்டு கதவு திறந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு அவர். அவருக்கு ஃப்ளைட்டு கதவு வந்து ஏதோ இந்த மேண்டில் இதான் மேண்டில்ன்ற மாதிரி இந்த ஹேண்டில் பிடிச்சி திறந்துட்டு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை கையில் ஆட்சி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து பகுத்தறிவு இல்லாமல் அரசியல் ஞானம் இல்லாமல்லாம் கிடையாது. இப்போ இந்த சூழலில் பாஜகவை பற்றி வரும். பாஜக என்ன சொல்லுதுன்னா திமுக அதிமுகவுக்கு பிறகு நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை பெரிய கட்சிகள் களத்தில் இருக்குது அவங்க போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் அவருக்கு அவருடைய யதார்த்தம் தெரியும். இன்னைக்கு இந்த வேட்பாளர் நியமிப்பதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாமதம் என்பது என்னன்னா யாரை பலிகடாக்குவது, அதுதான் இன்னைக்கு அந்த டிலே. ஏன் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தோக்க போகிறது உறுதி, படுதோல்வி கிடைக்க போகிறது உறுதி, திமுக மீது திமுக அரசின் மீது மக்கள் நிம்மதியாக திருப்தியாக இருக்கிறார்கள், அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இவர்கள்கிட்ட ஒரு உண்மையான ஒரு நியாயமான ஒரு காரணம் இல்லை, அதனால் தோக்க போகிறோம், அதற்கு பலிகடா யார் என்று வேட்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் இந்த சின்னத்தை வைத்து கொண்டு பாஜக அவங்களுடைய ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதிமுகவோடு பெரிய முரண் இருந்தாலும் ஆனால் ஜனநாயகற்ற முறையில் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் என்றைக்குமே நினைச்சது கிடையாது. ஆனால் அந்த உத்தியை யார் கையாள்றா அப்படின்னா இவங்க யாரை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ யார் கூட்டணியில் இருக்காங்களோ அவர்கள் அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பேசுவோம். சந்திரசேகரன் சார், உங்களுடைய பார்வை எப்படி, எதிர்கட்சிகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா தேர்தலுக்குள்ளாகவே? இல்லை, அதுதான் நீங்கள் பாஜக இவர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அதே லெவலுக்கு தான் இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு அவர்களுக்கு பலிகடா ஆயிருக்காங்கன்னு சொல்லுவேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களையும் ஸ்வாலோ பண்ணுறது தான் இதுவரைக்கும் வரலாற்றில் பண்ணியிருக்காங்க. சந்தர்ப்பவாதமும் இதுவும் துரோகமும் இவங்களுக்குள்ளேயே ஊர்னது. நீங்கள் ஈவன் மோடி அவர்கள் பதவிக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா யார், அத்வானி அவர்களை வைத்து தான் வந்தார். ஆனால் அத்வானிக்கு என்ன மரியாதை கொடுக்கப்பட்டது அங்கே பதவிக்கு வந்த பிறகு அப்படிங்கிறத நம்ம கண்ணெதிர பார்த்தோம். நம்ம அத்வானிக்கும் நம்ம மற்றவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் முரணெலாம் இருக்கலாம், ஆனால் ஒரு தலைவர் என்ற ரீதியில் ஒரு கட்சி தலைவர் என்ற ரீதியில் அங்கே என்ன அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பதவிக்கு வந்த பிறகு.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல கட்சிகளோட கூட்டணி 2014 பாஜக ஆச்சு. முதல்ல பாஜகவை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். அதிமுக எப்படி அவங்களோட கூட்டணி வச்சாங்க, அவங்கள எப்படி முழுங்க போகிறாங்கன்றது நான் சொன்னால் புரியும். நீங்கள் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 15 ஆரம்பிச்சிருச்சு. 15 அருணாச்சல பிரதேசத்தில் ஆரம்பித்த அந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலிக்கோவில்னு காங்கிரஸில் இருந்த ஒருத்தரை இழுத்து 40 எம்எல்ஏக்களை வெளியில் வர வச்சு முதலமைச்சர் ஆசை காட்டி கடைசியில் இந்திய வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் வீட்டில் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது இந்தியாவில் இங்கே பார்த்தோம். ஏன்னா அவர் அவரை நம்பி வெளியே வர வைத்து அவரை கழுத்தடித்து ஏமாற்றியது பாஜகன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரிசையாக எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக நிதிஷ்குமார், நீங்கள் சிவசேனா எல்லோரையும் எல்லாம் 20 வருடம் 25 வருடம் பாஜகவை நம்பி அரசியல் களத்திற்கு வருகின்ற கட்சிகள் அதைத்தான் சொல்ல வரணும். அதாவது என்னன்னா கட்சிகளாக, அதாவது தனிநபராக போனால் அவர் தற்கொலை பண்ணிக்கணும், கட்சியாக போனால் கட்சி தற்கொலையில் தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் இன்னைக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அணியை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு ஆடுபுலி ஆட்டம் அல்லது கண்ணாமூச்சி ஆட்டம்னு சொல்லலாம், அதை செய்து கொண்டிருக்கார். நீங்கள் இப்போ அவர் ஒரு ரெண்டு பேரும் போய் பாஜக அலுவலக வாசலில் காத்திருக்கிறத பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு வேதனை தான் வருது. இவ்வளவு பெரிய கட்சி, ஒரு பியூஷ் கோயலே வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் எங்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியல முதலமைச்சரை, அதுவும் தவறு, அது வேறு. அது தொடர்பு கொள்ள முடியவில்லையா முடியாத அளவிற்கு இருக்கிற ஒரு முதலமைச்சராக இருப்பதும் தவறு, அது வேறு. ஆனாலும் அவர் அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சியிலிருந்து வந்தவர்கள் வந்து 3 முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாரு யாரெல்லாம் பார்க்குறாருன்னு பார்க்குறோம். இவர் எடப்பாடி பழனிசாமி குழுவை நியமித்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்க யாரை பார்க்குறாங்க ஆதரவு கேட்குறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறோம். ரெண்டாவது, இன்றைக்கி அவர்கள் கட்சிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி அவர்கள் கூட சொன்னார், அண்ணாமலை வந்து நாங்கள் எங்கள் கட்சி தான் பெரிய கட்சின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே நாங்கள் நிற்கிறோம் காங்கிரஸ் கட்சி நிற்கிது, முடிந்தால் அண்ணாமலையோ அல்லது பாஜகவோ நிற்க தயாரான்னு ஒரு சவாலை தெரிவித்தார். அந்த சவாலை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவருக்கு யார் பெரிய கட்சின்ற ஆராய்ச்சியே அவருக்கு ஒரு 10 போயிடுச்சு. அண்ணாமலைக்கு ஒரு 10 கழிச்சு தான் அவர் அதிமுக பெரிய கட்சின்னு சொன்னார் அவர் வாயை திறந்து. அதற்கு பிறகும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய ஆதரவு யாருக்கு, அதாவது ஒரு கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கூட அனௌன்ஸ் பண்ணல. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி பாஜக என்ன நினைக்குதுன்னா இவர்கள் இருவரும் அடித்து கொள்ளட்டும், இரட்டை இலை சிம்பல் இல்லை என்று வரும் பொழுது தங்க தான் நிற்க வேண்டும் அல்லது பாஜகவை நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் இவர்கள், அப்போது நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க இருக்கலாம். இவர் இவர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவிற்கு எதிராக யார் நிற்பது. இவர் சொன்னது டெபாசிட்டை யார் வாங்குறது, அவர் நோட்டாக சொன்னார். நான் சொல்கிறது என்னென்னா டெபாசிட்டையாவது வாங்கணும், அதை வந்து யார் வாங்குறதுன்ற ஒரு கட்டம் இருக்குது. நீங்கள் பாஜக பெரிய கட்சின்னு சொன்னாக்க நீங்கள் அங்கேயே கடந்த இதில் கூட்டணியிலேயே நான் கிட்டத்தட்ட 4 கொங்கு பெல்ட்லேயே வாங்கினாங்க. கொங்கு பெல்ட்டு எங்களுடைய கோட்டைன்னு சொன்ன அதிமுக அங்குதான் தோற்றார்கள், அங்கும் தோற்றிருக்கிறார்கள். அந்த நகர்ப்புறத்தில் இரண்டுமே தோற்றிருக்கிறார்கள். அது மாதிரி முன்னாள் மாநில தலைவராக இருந்த முருகன் தோற்றிருக்கிறார், இப்போதைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை அதே கொங்கு பெல்ட்ல தான் தோற்றிருக்காரு. ஜெயித்த வானதி சீனிவாசன் அந்த இவங்க எல்லாம் இன்னொரு எம்எல்ஏ எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கன்றதையும் பார்த்தோம். அச்சத்தில் தான் பாஜக வந்து இந்த தேர்தலை பார்க்கிறது. ஆமா, அச்சத்தில் மட்டுமல்ல இந்த சந்தர்ப்பத்தை அதிமுக அதிமுகவை நம் பசம் இழுப்பது அல்லது அதிமுகவை நம் கைக்குள் இன்னும் வெகுவாக கொண்டு வருவதுங்கிற இலக்கை தான் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. கார்த்திகை, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு இபிஎஸ் இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் பணிக்குழுவை வந்து அமைச்சிட்டாங்க, தேர்தல் பணிக்குழுவை வந்து நீன் அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்களா இதில் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்களான்ற அளவுக்கு வந்து போட்டி போட்டு அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து அமமுக அறிவிச்சாச்சு, இன்னொரு பக்கம் வந்து பாஜக என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. எப்படி இருக்குது அந்த சூழல்? இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் ரிசல்ட் தெரியுன்றதான் முதல்ல இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ வந்து இந்த ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் உள்ள சண்டை என்னவாக போகுது, அதுதான் இப்போ போட்டி. இப்போ யார் அங்கே எம்எல்ஏ ஆக போகிறா, திமுகவுக்கு எதிராக அவர்கள் என்ன செய்ய போகிறாங்கலாம் இல்லை. பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறது. காரணம் வந்து நீயா நானான்ற அந்த போட்டி. இதில் ரிசல்ட் வரும்போது என்ன தெரிய இருக்குது அப்படின்னா ரெட்டலை இருக்குமா அல்லது முடங்குமா, அதுதான் எலெக்ஷன். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கான ஒரு டெஸ்ட்னு வச்சுக்கலாமா, உண்மையாக அதிமுகன்ற ஒரு கட்சி முழுசாக வருமா இல்லை பிச்சுக்கிட்டு வருமா அப்படிங்கிறது பிச்சிருச்சு. நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாவே இப்ப நான்கு அணியா தான் இருக்கு. ஒன்னு வந்து இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அவர்கள் தனியா இருக்காங்க, அமமுக இன்னொரு பிரான்ச் வேற இருக்கு, இன்னும் அங்கிருந்து வந்து திமுகவில் இணைந்த கூட்டம்னு ஒன்னு இருக்கு. பிரச்சனை என்னன்னா பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி, இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். நீங்க இன்னைக்கு தேசிய அளவில் காங்கிரஸோடைய நிலைமை வந்து மோசமா இருக்கு, கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை வந்து மோசமா இருக்கு.
ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற டிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி தொடர்ந்து வந்து ரெண்டு தடவை ஏடிஎம்கே பீரியடு திரும்ப வந்து இவங்க வர்றாங்க. தேசிய அளவில் இந்த சரிவெல்லாம் இருக்கும்போது நாங்கள் தனியாக நின்றுக்கிறோம், அல்லது வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்திற்கு நகர்ந்து நிற்கலாம், ஆனால் அது செய்யலை. ஏன் செய்யலை? இங்கே கூட நிறைய திமுக தொண்டர்களே பதிவு போட்டாங்க, தேவையில்லாமல் எதுக்கு லக்கேஜ் சுமக்கிற மாதிரி இவ்வளோ பேர் எழுத்துட்டுருக்காங்கன்ட்டு. அது வந்து தப்பானது. அதை புரிஞ்சு ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணணும், ஏன் காங்கிரஸ் வேணும், ஏன் வந்து கம்யூனிஸ்ட்கள் வேணும், அந்த குரல் எங்கெல்லாம் போய் பேச வேண்டியது இருக்குது, அதை சஸ்டெயின் பண்ண வேண்டிய தேவை எங்கே இருக்குன்ற ஒரு புரிதல், அது அது மிகப்பெரிய அரசியல் பார்வை. கண்டிப்பாக இது கடந்த தேர்தல்களிலிருந்தே வந்து திமுக தலைவர் சரியாக வந்து அந்த கூட்டணியை கடுமையான விமர்சனம் வெளியாட்கள்லாம் சொல்லலாம். வெளியாட்கள் சொன்னால் வந்து ஏன் வந்து அதை பொருட்படுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லலாம். கட்சிக்காரர்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எடுத்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் அவ்வளோ அதிர்வு, எதுக்கு இந்த கூட்டணிட்டு? ஆனால் ஹீ நோஸ் என்ன பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்குது. இது தேசிய அளவில் இந்த கட்சிகளுடைய முக்கியத்துவம் குறையிறது போல் நடந்துக்கிற முடியாது அப்படின்றதில் ஒரு ஒரு தெளிவு. இன்னும் சொல்லப்போனால் ராகுலை வந்து ரொம்ப முன்னாடியே எல்லாரும் சொல்லுவது மாதிரி, என்ன அவர்களே சொல்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் வேட்பாளர்ன்ற வார்த்தை சொன்னது, இதெல்லாம் பொலிட்டிக்கலாக வந்து ரொம்ப சட்டிலாக பெரிய ஆரவாரமான பேச்சு, பெரிய ஒரு சவுண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் சட்டிலாக செய்ய வேண்டிய மூவ் வந்து நடக்குது. அப்படியே ரிவர்ஸ் நடைமுறை கள நிலவரம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெச்சூர்டான நடவடிக்கை, அந்த ஒரு மெச்சூர்டாக அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டின்றது வந்து நகர்த்துற ஒரு இடம். நீங்கள் அப்படி இந்த பக்கம் வந்து பாருங்கள், ஏடிஎம்கே வந்து பாஜகவோட கூட்டணி சேர்க்கிறது ஏன் சேர்ந்தோம்னே தெரில, இவர்கள் நீட்டை வேணான்றாங்க அவங்க வேணுன்றாங்க, இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோம்னா இருமொழி கொள்கை இவர்கள் வேணுன்னு அவங்க வேணான்னு, இப்படி இப்படி வரிசையாக கொண்டு போனோம்னா ஒன்றுமே இருக்காது. எதுக்கு சேர்ந்துருக்கோம்னு இவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் சேர்ந்து தெரியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான். ஜெயலலிதா அவர்கள் போனதுக்கு பிறகு மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் பின்னாடி நிற்கிறாங்கன்ற ஒரு சவுண்டை கொடுக்கறதுக்கான இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதை வந்து பிச்சு விட்டுட்டு இனி நடக்க போகிறது என்னவாக இருக்க போதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அதிமுகன்ற அந்த இரண்டு இலையை எவ்வளவு சீக்கிரமாக உண்டு செரிக்க போகுது அப்படின்றதான் அந்த வேலை. இங்கே அவங்களோட எதிர்ப்பு, அதாவது திமுகவோடய எதிர்ப்பு வாக்கு அப்படின்றதான் அதிமுகவோடது. நீங்கள் அதிமுக வீக்கனானா என்னாகும்? எனக்கு திமுக வேணான்னு நினைக்கிற ஒரு மனிதன் யாருக்கு ஓட்டு போடுவான்? அந்த இடத்துலையும் நோக்கி தான் இதை வேகமாக நகர்த்துறாங்க. அதனால் இது அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை வந்து வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம்னு வெளியில் பேசலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே தேனோ இன்னைக்கு இந்த இடைத்தேர்தலில் ஒன்று, ஆமாம் நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் ஒன்றும் செஞ்சிட முடியாது. எம்பி எலெக்ஷனில் வேணால் ஒரு தேவையின் அடிப்படையில் நமக்கு ரெண்டு ஒரு 10 MP அது வேணும், பாஜகவில் ஒரு 2 MP வேணுன்ற ஒரு சுவாரஸ்யமாக அது அவர்களுக்குள்ளே இருக்கும். அப்படி அப்படி ஒரு நகர்வாது நகர்த்தணும்னு ஒரு கூட்டணியை ஒன்று சேர்க்கிறதுக்கு பண்ணுவாங்க, இதில் அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. அவங்க லாங் டேர்மில் வந்து ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கட்டும், ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. இன்னும் ஒரு 2 கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் பொறுமையாக நம்ம வந்துக்கலாம், அப்புறம் ஒரு 4 சீட்டு 10 சீட்டு லாங் டேர்ம் பிளான் தான், எப்போதுமே லாங் டேர்ம் பிளான் தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது, அதை தான் வந்து களநிலவரம் சொல்லுது. ஆனால் அதிமுகவிற்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறதான் இந்த தேர்தலில் தெரிய போகிற விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஹஃபீஸுல்லா சார், இப்போது அதிமுகவினுடைய திரு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, இந்த தேர்தல் வந்து ஒரு திருப்பு முனையாக அமையப்போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லுகின்ற அந்த திருப்பு முனை அப்படிங்கிறது என்ன சார்? தெரியலையே அவர் சொல்கிற திருப்பு முனை அதிமுகவுக்கா, எடப்பாடிக்கா, ஓபிஎஸ்ஸுக்கா, அண்ணாமலைக்கா, யாருக்கு திருப்பு முனைன்றதே தெரியல. ஒரு திருப்பு முனை அப்படின்னா அதுக்கான ஒரு ஒரு குறைந்தபட்ச ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி களத்தில் இல்லை. இவங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்காங்க? இவர் 117 பேர் குழுவை போட்டால் அவர் 118 பேருன்னு குழுவை போடுறாரு. நகைச்சுவை போய்கிட்டு இருக்கு. மக்களை, ஜனநாயகத்தை ஒரு நகைச்சுவையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட போய் குறைந்தபட்ச அறத்தோடு தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதையை இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வந்து 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வேட்பாளரை நியமிக்கவில்லை, நீங்கள் அறிவிக்கிறீங்க அதிமுக தலைமை அலுவலகத்தில் நீங்கள் வந்து வேட்பு மனுவை வந்து வாங்கிக்கோங்க, யார் யாரெல்லாம் விருப்ப மனு இருக்கோ அந்த விருப்ப மனுவை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையிலேயே அதிமுகவுடைய தலைமை நிலையம் காலியாக இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சூழலை பார்க்க முடியுமா? அந்த அம்மையார் இருக்கும்போது
அப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க. குறைந்தபட்சம் அந்த அம்மாவுடைய பார்வையில் என் பேர் வந்தால் போதும் அப்படின்னு தொண்டர்கள் அலைமோதிக்கிட்டு கடைசி நாள் வரையும் சில காலங்களில் அதை நீட்டிக்க வேண்டிய கட்டாயம் கூட வந்திருக்கும். இன்னைக்கு வேட்புமனு வாங்கிறதுக்கு கூட விருப்பமனு வாங்கிறதுக்கு கூட கொடுக்கறதுக்கு கூட அதிமுகவில் ஆள் இல்லாத நிலைமை இருக்கும்போது எதற்கான திருப்புமுனையாக இருக்க போதுன்றதையும் செங்கோட்டையன் சொல்லணும். இன்னைக்கு பாஜக களத்தில் நிற்க போகிறதா அல்ல நீங்கள் நிற்க போகிறீங்களா? அவன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா ரெட்டையலையோட நிக்க போறீங்களா இல்ல தனி சின்னத்தோட நிக்க போறீங்களா? சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தனித்து களம் காண்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. பாஜக வந்து எடப்பாடி கலட்டி விட்டுறாரு அப்படின்னு. அதற்கான தைரியமும் துணிவும் இருந்தா இந்நேரத்துக்கு பண்ணி வந்திருக்கணும். நீங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? பத்து நாள் இனிய ஆட்சியில இருக்கக்கூடிய நாங்க 11 அமைச்சர்களை போட்டு எம்பிக்களை போட்டு களத்துல 10 நாளா சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க இந்த தேர்தலை மக்களோடு நீங்க மதிச்சு அந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்நேரத்துக்கு வேட்பாளரோட போகணும், இல்ல குறைந்தபட்சம் சின்னத்தோட போகணும். நீங்க எதோட போறீங்க? சின்னமும் கிடையாது வேட்பாளரும் கிடையாது. அப்ப எதை வச்சுக்கிட்டு வாக்கு கேட்க போறீங்க? ஒற்றை புள்ளியில திமுக எதிர்ப்பு அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? உங்களுக்கு குறைந்தபட்ச சித்தாந்தம் இருக்கிறதா? இந்த சித்தாந்தத்திற்காக வாக்களிங்க அப்படின்றது ஏதாவது இருக்கா? ஐயன் நான் பேசுன மாதிரி, கதிகன் பேசின மாதிரி ஒரு முரணாக பாஜக ஓட்டு நீட்டுக்கு எதிரான ஓட்டு, இரட்டை இலை ஓட்டு நீட்டுக்கு எதிரான ஓட்டு, அப்ப எல்லாம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான ஓட்டு பாஜக, இருமொழி கொள்கைன்னு சொல்றது இரட்டை இலையோட ஓட்டு. அப்ப இவ்வளவு முழுமையான முரண்களை வைத்துக் கொண்டு ஒரு சித்தாந்தம் இல்லாமல் எந்த கூட்டணியை நீங்க அமைத்து எங்களை எதிர்த்து போராட போறீங்க? ஜனநாயகத்திற்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை அதிமுக இன்னும் கொடுக்கவில்லை. அதை கொடுங்க, அதுக்கப்புறம் திருப்புமுனை தெருப்புமுனை எல்லாம் பேசிக்கலாம். சரி, கண்டிப்பாக நம்ம பேசுவோம் தொடர்ந்து. கார்த்திகேயன் சார், உங்ககிட்ட நான் அதுக்கப்புறமா நான் சந்திச்சேன் சார்ட்ட வர்றேன். இப்போது சின்னம் அப்படிங்கிறது இப்போ பற்றி பேசினாங்க இல்லையா, அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக தான் வந்து இபிஎஸ் வந்து போராடிட்டுருக்காரு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து இபிஎஸ் தரப்பு போயிருக்காங்க. அப்போ அந்த சின்னம் வந்துட்டதற்கு பிறகு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வேட்பாளரை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குமா, இல்லை மாற்று சின்னமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி வேட்பாளரை வந்து அறிவிக்கிறதுன்றது? என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கோம். பிஜேபி இணைச்சு ஓபிஎஸையும் இணைத்து அப்படி ஒரு விஷயம் இருக்கா, அல்லது வந்து அந்த இரட்டை இலை சின்னம் முடக்காமல் என்ன நடக்க வேண்டியது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து வேல்யூவேஷன் வந்து அந்த சின்னம் மட்டும்தான். இல்லை, இரட்டை இலை சின்னம் முடக்காமல் நம்ம வந்து அதை கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா ஐபிஎஸ் ஏன் வந்து மாற்று சின்னத்துக்கு ஐடியா ஒரு அந்த எண்ணம் ஏன் வருது அவருக்கு? அவருக்கு கொஞ்சம் வந்து இந்த பாஜகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலிருந்து விலக வேண்டுங்கிற சின்ன ஆசை அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ்ஸை சேர்த்துட்டு வந்து எங்கேயும் இழுத்துட்டு போக முடியலன்ற ஒரு பிரச்சனை, தனிப்பெரும் தலைவராக தன்னை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சின்ன ஆசையும் அவருக்கு இருக்குது. அவர் தொடர்ந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நிறைவேற்றிக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு இடம் இருக்கு. இந்த தேர்தலில் ஆதரவு கேட்டாங்க தானே, அது எதனால? இல்லை, அது வந்து நீங்கள் பாஜகவை எதிர்த்து நின்று சண்டை போடுகிற ஒரு ஒரு ஆசை அப்படி நீங்கள் வந்து போர்க்குரல்லாம் நினச்சிக்காதீங்க. குறைஞ்சபட்சம் வந்து தன்னிடம் முழுமையாக அந்த பவர் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்க தான் செய்கிறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட்டணி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்ற அண்ணன் அறிவிப்பார், எடப்பாடி அறிவிப்பார்ன்ற மாதிரி சொல்கிறார். அதனால் அவங்க அந்த போர்க்குரலுக்கெல்லாம் போவாங்கன்னா நம்மளை அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் வந்து அந்த இரட்டை இலை தான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா ஸ்டேஜஸ்லேயும் அதில் இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள்ட்டெல்லாம் போய் மைக்கு நிட்டுனா இரட்டை இலை எங்கே இருக்கோ அங்கே தாங்க நாங்கள் அப்படின்வாங்க. அது வந்து யார்கிட்ட போகுதோ அங்கே நாங்கள் இருப்போம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இன்னொன்று, இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான நம்பர் வந்து எம்எல்ஏக்கள் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? எடப்பாடி தமிழ்நாட்டை மீட்பார் அப்படி ஓட்டா, இல்லை எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு பெருசாக தான் செய்யப்படுறாங்கன்ற ஓட்டா? கிடையாது. காலங்காலமாக எம்ஜிஆர் செத்தார்னே தெரியாத ஆள்லாம் தான் இருக்குது. அவங்களாம் அந்த இரட்டைலைக்கு தான் ஓட்டு போடணுன்ற ஒரு ஒரு மனநிலை, அதுக்காக ஓடி உழைச்ச ஒரு கால்கள் இருக்குல்ல. நீங்கள் அந்த கால்கள் வந்து இன்றைக்கும் நம்ம இரட்டைலைக்கு தான் போடணுன்ற ஒரு ஆசையோடு இருக்குது. இன்றைக்கி நிலைமைக்கு அவங்களாம் என்ன நினைக்கிற யோசனைக்கு நகருவாங்க? நான் யார் பக்கம் போகணும்னே தெரியாத ஒரு இடம். இந்த இந்த போட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பயங்கரமாக காயப்படுது. நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்களேன். ஒரு 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 நான் வந்து ஒரு ஏடிஎம்கேக்காரன் வச்சுங்க, என்னோடய மனநிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கி பிச்சு போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி யார் பக்கம் போகிறதுனே எனக்கு தெரில. நான் இந்த எலெக்ஷனில் யாரோட ஓட்டு போடணும், என்னதான்டா பண்ணுறீங்கன்ற ஒரு ஒரு வழி இருக்குல்ல. அது நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் எதாவது அதிமுக தொண்டர்கள்ட்ட அடிமட்டத்தில் இருக்கிற ஆளுங்கள்ட்ட அந்த ஆதங்கம் பெருசாகவே இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலையே அதிமுக காரங்களே வெளிப்படையா சொன்னாங்க, இந்த வாட்டி நாங்க வந்து திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட போறோம், அதிமுக நம்பிக்கை இல்லை இவங்க மேல. அது வந்து ஆபியஸ்ல ஓடி ஓடி நின்றுட்டு எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியாம ஒரு விஷன் இல்லாம, இன்னும் சொல்ல போனா ரைட்டர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும்,
ஸ்ட்ராங்கான ஒரு சண்டை ஒன்று இருக்கும், ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற அந்த டோன் ஒன்று இருக்கும், அதுக்கு இவங்க எல்லாரும் போய் நிற்கிற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே எதுவுமே கிடையாது, சும்மா வந்து இவர்களுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலை இல்லாத போது அது வந்து பயங்கரமாக டயர்டாகும். அந்த அதிமுக தொண்டர்களை பயங்கரமாக டயர்டாகும். அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான இப்போதைக்கு பாசிபிலிட்டி வந்து பாஜகவுக்கு இருக்குன்னு நம்மளை நான் வந்து அண்ணாமலை வந்து பயங்கரமாக வளர்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட், சில நேரத்தில் திமுககாரர்களே அந்த ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு துளியும் கூட நம்பிக்கை இல்லை. அது சோசியல் மீடியாவுடைய ஸ்ட்ரென்த்து, ஊடகங்களோட ஸ்ட்ரென்த்து. அவர் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், ஆஃப்டர் டிஎம்கே வந்ததுக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், 6 மாதத்தில் ஊடகங்கள் என் கையில் இருக்கும் அப்படின்னார். அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் எல்லா இடங்களையும் வார் ரூம் கலாச்சாரத்தை பயன்படுத்தி அவங்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு நல்லா தெரியும். என்ன பேசணும்ன்றத அவர் கத்துக்கிட்டாரு. அது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை வந்து பயன்படுத்தி வர்ற அந்த பூமை வச்சு வந்து நீங்கள் களத்தை பார்க்க முடியாது. வரிசையாக நீங்கள் அதில் இருக்கிற ஒரு 10 பேர் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்களையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிச்சு பிச்சு சண்டை. திமுக ஆட்கள் உள்ள போய் பிரச்சனை பண்ணல, ஏடிஎம்கே ஆட்கள் உள்ள போய் பிரச்சனை பண்ணல, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போ களத்தையும் அந்த அந்த பதவிகளையும் பத்திரப்படுத்துறதுக்கே அவர்களுக்கு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவரை அல்மீட்டி அல்மீட்டின்னு ஒரு குரல் வருது, அதை எல்லாரும் நம்புகிறாங்கன்னா அந்த ஊடக மயக்கம்ங்கிறது வந்து பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கு தான். கண்டிப்பாக இன்னொன்று, நீங்கள் சொல்கிற இத்தனை கில்லாடித்தனமான வேலைகள் எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் ஏன் எடுபட மாட்டேங்குதுன்றதே அவங்களுக்கு இன்னும் புரிவடலையோ தெரியல நமக்கு.